ஹாய் செல்லுகுடி, இன்னைக்கு இந்த ஜாமாவுடைய நெக்ஸ்ட் பார்ட் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பாண்டிச்சேரி குயின் சேனல்ல ஒரு சூப்பரான ட்ராமா ஒன்று, அதுவும் சைனீஸ் ட்ராமா அப்லோட் பண்ணியிருக்கேன். லிட்டில் மேன்ல நடிச்சார் இல்லையா, அந்த ஹீரோ இருக்க ஒரு சூப்பரான மிஸ்ட்ரி கலந்த ஒரு சம்ம ரொமான்ஸ் ட்ராமா தான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்ட்டும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்க் கொடுக்குறேன், அப்படி இல்லைனா பிண்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுக்குறேன். இந்த வீடியோ நம்ம பார்க்கலாமா? இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னா ஸோ ஃபஸ்ட் எபிசோட பார்த்துட்டு வந்துருங்க, அப்பதான் உங்களுக்கு கதை புரியும். எபிசோடுடைய ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் என்ன பண்ணா, ஒரு பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வந்திருக்கான். அந்த பொண்ணு கூட ரொம்ப சந்தோஷமா கியூட்டி அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே அந்த ஹோட்டலுக்குள்ள என்ட்ரி ஆகிறான். அங்க இருக்கிற வந்துட்டு ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ரூம் ஒன்று புக் பண்ணியிருக்கேன், அதோடைய இது நேம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்ல, இப்போ உடனே அந்த பொண்ணு டென்ஷன் ஆயிட்டா, ஏன்டா ரூம் புக் பண்ணியிருக்க பேர் கூட தெரியலன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த ரிசப்ஷனிஸ்ட் கிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஹீரோடைய ஃப்ரெண்டு மேலே பொழிச்சிட்டு ஊத்தி விட்டுட்டு கிளம்பிடா. இப்போ நம்ம ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோக்கு கால் பண்ண, ஆல்ரெடி நம்ம ஹீரோ தான் பிரேக்அப் பண்ண வந்துட்டு சோகத்தில் இருக்கான் இல்லையா, என்னடா ஆச்சு இந்த மாதிரி ஒன்னா வந்துட்டு உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்அப் பண்ணிட்டாளா, இதெல்லாம் எப்படா சாத்தியம், உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு நீ உடனே வந்துட்டு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானடான்னு சொல்ல, எங்க அவ எனக்கு ரிங் எடுக்கவே வந்துட்டு டைம் கொடுக்கல, அது மட்டும் இல்லாம ஒரு பையன் எப்படா ஒரு பொண்ணை லவ் பண்ணாம அந்த பொண்ணுக்கு தேவையானது எல்லாமே செய்வாளா, என்ன அவளுக்கு என்ன புத்தியே இல்லையா, என்ன கொஞ்ச நாளா தான்டா இவ இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறா. இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஹீரோயின் தான்டா, அவளுடைய வந்துட்டு ஒரு இதை பேச்சை கேட்டு கேட்டுதான் இவன் வந்துட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கான்னு எனக்கு தோணுது. ஸோ என்னோட லவ் பிரேக்அப் ஆனதுக்கு முக்கியமான காரணமே ஹீரோயின் தான், என்னால அவ கூட வந்துட்டு இந்த மாதிரி கம்பெனியில வேலை எல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல ஹீரோடைய ஃப்ரெண்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இங்க நம்ம ஹீரோயின் பாவம் நம்ம ஹீரோடைய வாழ்க்கையை அழிச்சிட்டு உட்காந்து வீட்டில் உட்காந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா பார்த்துட்டு இருக்காங்க. கே ட்ராமாவில் வர சீன்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி தன்னோட பாய் ஃப்ரெண்ட் தனக்கு ப்ரப்போஸ் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. ஹீரோயினோட ஃப்ரெண்டும் அதே கே ட்ராமா பார்த்துக்கிட்டே, நீ ஏன்டா எனக்கு வந்துட்டு ப்ரப்போஸே பண்ணலன்னு சொல்லிட்டா உங்க புருஷன் கிட்ட கேட்க, ஏமா நான் ப்ரப்போஸ் பண்ணாமல் எப்படிமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, நீ ஒன்றும் ப்ரப்போஸ் பண்ணல, நான் தான்டா உனக்கு ப்ரப்போஸ் பண்ணேன்னு சொல்ல, அட யார் ப்ரப்போஸ் பண்ணால் என்னமா, நான் அந்த டைமில் இப்போதைக்கு மேரேஜ் வேணாம்னு நினச்சேன், ஆனால் நீ எனக்கு ப்ரப்போஸ் பண்ணப்ப என்னால் வந்துட்டு நோ சொல்ல முடியல, அதனால தான் நான் எஸ் சொன்னேன், அதனால தான் நம்ம ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்ல, இவளுக்கு கடுப்பாகுது, இத்தனை வருஷமா நான் இதை யோசிச்சு கூட பார்க்கல பாரு, நீ எனக்கு ப்ரப்போஸ் கூட பண்ணலன்னு சொல்லிட்டு அவள் டென்ஷன் ஆவேன். இங்கே நம்ம ஹீரோயினுக்கு காலங்கத்தாலே கால் வருது. நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் தான் கால் பண்ணி, இந்த மாதிரி இன்னைக்கு ஒர்க்கு முடிஞ்சதுக்கப்புறமா நானே உன்னை பிக் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் மறுபடியும் ஓகே தன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நமக்கு ப்ரப்போஸ் தான் பண்ண போகிறான், அவன் தான் ஒரு ரிங்கை வாங்கி வச்சிட்டான் இல்லையா, ஓகேடா இன்னைக்கு செம்ம ஜாலியாக வந்துட்டு போயிட்டு ரெடி ஆகிட்டு நம்ம பாய் ஃப்ரெண்ட் நாடி போய் நிற்கலான்னு ஹீரோயின் அவங்களுடைய ஒரு ட்ரெஸ்ஸை தேய்ச்சாங்க பாருங்க. அப்போ நம்ம ஹீரோயினுடைய ஃபேவரட் ட்ரெஸ் கிடைக்கல, அவங்க தங்கச்சிக்கிட்ட போய் எங்கடி என் ட்ரெஸ்ஸுன்னு கேட்க, அக்கா சாரிக்கா நான் தாங்க அந்த ட்ரெஸ்ஸை போட்டேன், ஆனால் அந்த ட்ரெஸ் கொஞ்சம் குளிஞ்சிடுச்சுக்கா ஓட்டையாயிடுச்சுக்கான்னு சொல்ல, ஹீரோயினுக்கு கடுப்பாகுது, ஏண்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா அதில் வந்துட்டு நான் ரொம்ப பெருசாக ஓட்டை விழுந்திருக்கேன், இப்போ நான் என்ன தடி போட்டு போகிறதுன்னு சொல்ல, அக்கா உனக்கு பிங்க் கலர்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீ பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தங்கச்சி சொல்ல, ஹீரோயினுமே அந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறாங்க. இங்கே நம்ம ஹீரோ கிட்ட அவங்க ஃப்ரெண்டு கத்திட்டு இருக்கா, ஏண்டா நேற்று நைட்டு குடிச்சிட்டு என்ன மாத்திரமா என்னை பாடுபடுத்திட்டேன்னு சொல்ல, ஹீரோ நேற்று நைட்டு குடிச்சிட்டு செம்மையாக வந்துட்டு ரோட்லேயே கத்திக்கிட்டு அழுதுகிட்டு உட்காந்துட்டு இருந்திருப்பாங்கல இருக்கு, ஹீரோடைய ஃப்ரெண்டு தான் ஹீரோவை எப்படியோ வீட்டுக்கு கூட்டு போயிருப்பான், அதெல்லாம் நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் சரி சரி விடுறா குடிச்சிட்டா கொஞ்சம் அந்த மாதிரி தான் நடந்துப்பாங்க அதெல்லாம் ஒரு விஷயமானு சொல்லிட்டு ஹீரோ சமாளிச்சுக்கிட்டே வெளியே வர, அப்போ நம்ம ஹீரோடைய கம்பெனி முன்னாடி ஒரு கப்பல்ஸ் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோவுக்கு அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் ஞாபகம் தான் வருது. உடனே அந்த கப்பல்ஸ் கிட்ட போயிட்டு இங்கெல்லாம் உட்காந்து சாப்பிடக்கூடாது இங்கேருந்து போங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுட்டு வந்து உள்ளே உட்காந்து மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுன்னா, அவள் எப்படா என்ன பிரேக்அப் பண்ணுவா, நான் லவ் பண்ணுறது அவளுக்கு என்ன தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து பேசிட்டு இருக்கா. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வேலைக்கு வராங்க. அப்படி வேலைக்கு வந்துட்டு அவங்களுடைய ஷோ எல்லாம் முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ஹீரோயினுடைய ஷோ எப்பயுமே முடிஞ்சிச்சுன்னா ஹீரோடைய எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, சாரி கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவளுடைய வந்துட்டு ஷோ தான் நடக்கும் போல இருக்கு. ஹீரோயின் எங்க அந்த பொண்ணு அப்படின்னு கேட்க, இல்லை அந்த பொண்ணுக்கு உடம்பு சரியில்ல அதான் வரலன்னு சொல்ல, ஹீரோயினுமே என்ன பண்ணுறாங்க, அந்த பொண்ணுடைய ஷோவையும் சேர்த்து அவங்களே வந்துட்டு இது பண்ணுறாங்க. எப்பயும் போல எல்லாருக்குமே லவ்வை பற்றின டேட்டிங்ஸ் எல்லாத்தையுமே குறிப்புகள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு ஹீரோயின் வெளியே வர, கரெக்டாக ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோயினை பிக்கப் பண்ணுறதுக்காக வந்துட்டா. ஹீரோயினுக்கா மனசுக்குள்ள செம்ம சந்தோஷம். வந்தவன் இப்போ என்ன பண்ணா, ஏய் டார்லிங் பின்னாடி வந்துட்டு டிக்கி ஓப்பனில் இருக்குன்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அதை போயிட்டு கொஞ்சம் வந்துட்டு ஒழுங்காக மூடி விடன்னு சொல்ல, ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சி பார்க்குறாங்க, ஓகே நம்ம டிக்கியை திறப்போம் அதில் பேரி மீன் இருக்கும் நம்ம செம்ம ஹாப்பியாகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் டிக்கியை திறந்தால் உள்ள வெறும் திங்ஸ் மட்டும்தான் இருக்குது, அட போங்கடாடே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட படம் பார்க்கறதுக்காக போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா தியேட்டரில் யாருமே இல்லை, ஈ காக்கா இல்லாத படத்துக்காடா இவன் கூட்டு வந்திருக்கான், சரி ஓகே நமக்கு இங்கே வச்சே ப்ரப்போஸ் பண்ண போகிறான்னு பார்க்க, ஆனால் இவன் படம் ஃபுல்லாக நல்லா தூங்கிட்டான், ஹீரோயினுக்கு ப்ரப்போஸும் பண்ணல ஒன்றும் பண்ணல. செம்ம கடுப்பாய் நம்ம ஹீரோயின் உங்கள் பாய் ஃப்ரெண்ட் பின்னாடியே போவேன், லாஸ்ட் வரைக்குமே வீட்டில் கொண்டாந்து ட்ராப் பண்ணிட்டான், அப்போ வரைக்குமே நம்ம ஹீரோயின் கிட்ட ப்ரப்போஸே பண்ணல. அப்படியே நம்ம ஹீரோயின் கையில் ஜூஸை எடுத்துக்கிட்டு, அட போடா என்னடா வாழ்க்கை இது, ஒரு ப்ரப்போசலுக்காக நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இவன் ஏன் நமக்கு ப்ரப்போஸே பண்ண மாட்டேன்றான், அதான் ரிங் தான் வாங்கிட்டான்ல சீக்கிரமாக ப்ரப்போஸ் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே இருக்கான். ஹீரோயினுடைய தங்கச்சி வந்து, அக்கா நான் கொஞ்சம் வெளியே போகிறேன், கொஞ்சம் எனக்கு காசு கொடுக்குறியான்னு கேட்க, என் லூஸ் ஆடி நீ உன் வயசு பசங்கள்லாம் படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் ஜாப் பார்த்துக்கிட்டு அவங்களுடைய செலவை அவங்களே ஏற்றுக்கிட்டாங்க,
நீ என்னன்னா இப்படி இரஸ்பான்சிபிலிட்டா இருக்க, இந்த மாதிரி என்கிட்ட காசுலாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, ஆனா ஆனாலும் வந்துட்டு தங்கச்சி இல்லையா சரின்னு சொல்லிட்டு காசை கொடுத்து சீக்கிரமா வீட்டுக்கு வந்து தலை எங்கடி போறேன்னு கேட்க, அவன் நான் ஒரு பாருக்கு போறேங்கா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. படுபாவி படுபாவி என் காசெல்லாம் எப்படி பாலாக்குறா பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கட்டிக்கிட்டே இருக்க, ஹீரோயினோட தங்கச்சி கிளம்பிடுறா. இப்போ ஒரு நாலு பசங்களை காமிக்கிறாங்க, இவங்க வந்துட்டு சோல்ஜர்ஸ் போல இருக்கு, லீவுக்காக வந்திருக்காங்க சைனாவுக்கு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா கொரியாவுக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த சோல்ஜர்லயே ஒரு பையன், பிளாக் கலர் டி ஷர்ட் போட்ட ஒரு பையன், உள்ள பார் உள்ள நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சி பப்ல செம்மையா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு இவனுக்கு மண்டைக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒளிவட்டமே வீசுது, நம்மளுடைய ஏஞ்சலை நம்ம பார்த்துட்டோம் போல இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் செம்ம குஷியாயி நம்ம ஹீரோயினுடைய தங்கச்சியவே உத்து உத்து பார்த்துட்டு இருக்கா. பின்னாடியே போயிட்டு இவன் நம்பரும் கேட்டுறான், எங்க நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க, எனக்கு உங்க நம்பர் கிடைக்குமா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுடைய தங்கச்சி இந்தாடா எடுத்துக்கடான்னு சொல்லிட்டு என்னமோ வந்துட்டு கப்பன் சாசர்ல டீ கொடுக்குற மாதிரி இவன் மட்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். ஹீரோயினுடைய தங்கச்சி கிட்ட அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேக்குறாங்க, என்னடி இந்த மாதிரி அந்த பையனுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன்னு சொல்ல, அதுக்குள்ளே நம்ம சோல்ஜர் பையன் என்ன பண்ணான், அந்த நம்பர் கரெக்டா இல்லையான்னு செக் பண்றதுக்கு ஹீரோயினோட தங்கச்சிக்கு கால் கூட பண்ணி பாக்குறான். இப்ப அவளுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏண்டி அவனுக்கு நம்பர் கொடுத்தேன்னு சொல்ல, என்னமோ தெரியல எனக்கு கொடுக்கணும்னு தோணுச்சு, அந்த பையனை பாக்குறதுக்கு என்னமோ நல்ல பையன் மாதிரிதான் தெரியுதுன்னு சொல்ல, ஹீரோயினும் ஹீரோயினோட அதாவது ஹீரோயினோட தங்கச்சியும் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிறைய பசங்க கூட தான் வந்துட்டு இங்க பப்புக்கு வந்திருக்காங்க போல இருக்கு. அதுல இருந்து ஒரு பையன் மட்டும் நம்ம ஹீரோயினோட தங்கச்சிக்கு ட்ரிங்க்ஸா ஊத்தி கொடுக்குறான். ஆனா ஹீரோயினுடைய தங்கச்சி ஓரளவுக்கு குடிச்சிட்டு வெளியே வர அந்த பையன் பின்னாடி ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து, நான் ரூம் புக் பண்றேன் என் கூட கொஞ்சம் வரையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோயினோட தங்கச்சிக்கு செம்ம கோவம் வந்துட்டு, ஏன்டா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, நீ எனக்கு சரக்கு ஊத்தி கொடுக்கறப்பவே நான் நினைச்சேன்டா நீ இந்த மாதிரிலாம் பேசுவேன்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த மாதிரிலாம் சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படின்னு சொல்ல, என்னமா சொல்ற நான் ரூம் வேற புக் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்ல, ஏன்டா ரூம் புக் பண்ணதுக்காக அதுக்காக நான் உன் கூட எல்லாம் வர முடியுமா, நான் கெட்ட பண்ணா மாற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுடைய தங்கச்சி அவ பர்ஸ்ல இருக்க ஒட்டுமொத்த காசையும் அவன் மூஞ்சி மேல தூக்கி போட்டுட்டு போவ. இந்த சீனையும் நம்ம சோல்ஜர் பாக்குறப்பல சோல்ஜருக்கு செம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா இம்ப்ரெஸ் ஆயிடுது. இப்ப நம்ம ஹீரோயினோட தங்கச்சி பின்னாடியே போயிட்டேன், எங்க இந்த மாதிரி வந்துட்டு உங்க பேர் என்னங்கன்னு கேட்க, நானே ஆல்ரெடி செம்ம காண்ல இருக்கான், ஒழுங்கா இங்க இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு சோல்ஜர் திட்டிட்டு ஹீரோயினுடைய தங்கச்சி பஸ்ல ஏறி வர, இப்பதானே அவன் மேல வந்துட்டு காசு ஃபுல்லா தூக்கி போட்டா, பர்ஸ்ல பார்த்தா ஒத்த ரூபாய் இல்ல, அச்சோ காசு இல்லையேன்னு சொல்ல, கரெக்டா அந்த சோல்ஜர் நானே டிக்கெட் எடுக்கிறேங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட தங்கச்சிக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துறான். இப்ப வந்துட்டு ஹீரோயினுடைய தங்கச்சி இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்கும் வந்துடுது, அவ கீழே இறங்க வர அந்த சோல்ஜரும் இறங்குறான். டே என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தனா உன்னை அவ்வளவுதான் சொல்ற மரியாதையா உட்காருன்னு சொல்ல, அந்த சோல்ஜரும் பஸ்ல உட்காந்துக்கிட்டே அப்படியே ஜன்னல் வழியா டாட்டா காமிச்சுக்கிட்டே ஈன்னு பல்ல பல்ல காமிச்சிட்டு போவேன். ஹீரோயினோட தங்கச்சிக்கு அழுகியா விடுது, அப்படியே அவன் மாட்டுக்கு நடந்து வர ஹீரோயின் ஏண்டி இதான் நேரமா நீ வரதுக்குன்னு கேட்க, அவ வந்துட்டு பார்ல நடந்த விஷயத்த பத்தி நினைச்சு அழுதுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் கிட்ட இந்த மாதிரி உன்னோட ஹீல்ஸ் போட்டு போனதுனால என்னுடைய கால்ல எவ்வளவு வலிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுதுட்டு இருக்கா. ஆனா ஹீரோயினுக்கு இந்த விஷயம் தெரியவே இல்லை. இப்ப அடுத்த நாள் காலையில ஹீரோ கிட்ட கன்வின்ஸ் பண்ணிட்டு இருக்காரு, டே நான் இன்னைக்கு ஹீரோயின் கூட வந்துட்டு மீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணிருக்கேன்டா, பிளீஸ்டா என் சல்லா குட்டி இல்ல தயவு செஞ்சு கெடுத்து விட்டுறாதுடா, நம்ம கம்பெனிக்கு ஒரு மிகப்பெரிய லாபம் வர போதுடா, பிளீஸ்டா பிளீஸ்டான்னு கேட்க, ஹீரோ சரி ஓகே நீ இவ்வளவு கெஞ்சு கேட்கறதுனால நான் வந்துட்டு அவ கூட வேலை செய்யறது ஒத்துக்கிறேன், பட் ஆனா அவளே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட வேணாம்னு சொல்லிட்டா எவ்வளவு ஹாப்பியா இருக்கும்னு சொல்ல, ஏன்னா உன் மாய மிஸ்ட் கம்னு இருக்க மாட்டியாடா, இது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் தெரியுமா, நீ இருந்தா இவ்வளவு அவளே வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிடுவான்னு சொல்லிட்டு இருக்கோம், கொஞ்சம் மாய மூடுறான்னு சொல்ல, ஹீரோயினும் ஹீரோயினோட ஃப்ரெண்டும் தான் ஹீரோடைய ஆபீஸ்க்கு வராங்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயின் கிட்ட என்னடி சொல்ற, இன்னொன்னோட பாய் ஃப்ரெண்ட் உனக்கு வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணியா, ஒருவேளை நீ டேட்டிங் குருவா இருக்கறதுனால உனக்கு எப்படி வந்துட்டு ப்ரப்போஸ் பண்ணதுன்னு தெரியாம அவர் முடிச்சிட்டு இருக்காரோ என்ன, உனி ஒன்னு கவலைப்படாத, இன்னைக்கு கண்டிப்பா வந்துட்டு அவர் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணிடுவாரு. அது மட்டும் கிடையாது, ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு என்னுடைய எக்ஸ் பிரதரின் லா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர, ஹீரோயின் என்னடி சொல்றேன்னு சொல்ல, அந்த கதையை நான் அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு கரெக்டா ரூம் உள்ள போலான்னு பார்க்க, ஹீரோ நம்ம ஹீரோயினை பத்தி தப்பு தப்பா வந்துட்டு அவன் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கான், இந்த மாதிரி அவ வந்துட்டு டேட்டிங் குருவா, அவ வாய திறந்தாலே போய் தான் சொல்லிட்டு இருக்கா, எனக்கு தெரிஞ்ச அவன் டேட்டிங் குருவாலாம் இருக்க மாட்டா, அவ ஒரு சீட்டரு ஃப்ராடு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின பத்தி நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட தப்பு தப்பா பேசிட்டு இருக்க, வெளியே இருந்து நம்ம ஹீரோயின் கேட்டுட்டு கொதிச்சு உள்ள வராங்க. ஆனா அப்படியே அமைதியாகி, என்னை பத்தி நீங்க ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்தது நான் கேட்டதுதான், ஆனா நான் ஒண்ணு அப்படிப்பட்ட ஃப்ராட்லாம் ஒண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோ கிட்ட அவங்களுடைய பேரை சொல்லி போரான்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. ஹீரோவும் வேற வழி இல்லாம ஹீரோயினுக்கு கையை கொடுத்து இன்ட்ரடியூஸ் ஆகிக்கிறான். நம்ம ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா பெருசா எதுவும் ஹீரோயின் கிட்ட பேசவே இல்லை, அமைதியா உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பண்ணாங்க, நம்ம ஹீரோ கிட்டே போய் உட்காந்துக்கிட்டு புக்கு பப்ளிஷ் பண்ற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்துட்டு அப்படி கோவம் கொந்தளிச்சு கொந்தளிச்சு வருது, இருந்தாலும் நம்ம ஹீரோ அப்படி கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அந்த டைம் பார்த்து நம்ம ஹீரோயின் ஹீரோடைய ஃப்ரெண்டு கிட்ட, நான் உங்களை ஒரு கல்யாணத்துல பாத்துருக்கேன் என்ன ஞாபகம் இருக்கான்னு கேட்க, ஹீரோடைய ஃப்ரெண்டு இல்லையே எனக்கு எதுவும் பெருசா ஞாபகம் இல்லைங்க அப்படின்னு சொல்ல, சரி ஓகேங்க இந்த மாதிரி நம்ம பிசினஸ் விஷயத்தை பத்தி பேசுவோம் சொல்ல ஹீரோ உடனே, அப்ப என் கூட உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு ஓகேவான்னு கேட்க, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் வேணாம் தான் நினைச்சேன், ஆனா இப்போ ஓகே எனக்கு ஒன்னும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்ல, ரெண்டு பேருமே அப்படியே செம்ம கொலகாண்டில் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, சரிங்க ஓகேங்க வாங்கலாம் நம்ம லஞ்ச் வேணா ஒன்னா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இருங்க கடைசி உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், இந்த மாதிரி லவ்ல லூசர் வந்துட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு வின்னர் எல்லாம் யாரும்
கிடையாதுன்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோயின் இல்ல லவ்ல வந்துட்டு டம் பண்றாங்க தெரியுமா, அவங்க தான் வின்னர், டம்ப் ஆகுறாங்க தெரியுமா, அவங்க தான் லூசர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோக்கு நம்ம ஹீரோயின் மேல இன்னும் கொஞ்சம் கோவம் அதிகமா ஆகுது. இப்ப நாலு பேருமே சேர்ந்து லஞ்சு சாப்பிடறதுக்காக போறாங்க. ஹீரோ நான் வரமாட்டேன்னு சொன்னாலும் ஹீரோடைய ஃப்ரெண்டு ஹீரோடைய கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கான். நாலு பேருமே சரகடிக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, இப்ப பிசினஸ் பண்ண போறானா, ஹீரோயினுடைய நம்பர் வேணும்ல, எங்க உங்க நம்பரை கொஞ்சம் கொடுங்களேன்னு சொல்ல, இப்ப நம்பரும் நான் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறான். ஹீரோவும் வேற வழியே இல்லாம எனக்கும் உங்க நம்பர் ஏத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். இப்ப நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட நம்பரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிடுறாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்து மறுபடியும் கரோக்கிக்கு போறாங்க. அங்கேயும் செம்மையா சரக்கடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் வந்துட்டு பாடுறதுக்காக எந்திரிச்சு போறாங்க. அப்படியே எந்திரிச்சு பாட்டு என்ன திருப்பி பாடிட்டு இருக்காங்க, என்ன ஜட்ஜ் பண்றதுக்கு நீ யாரு, இந்த மாதிரி என்னுடைய ஃபேஸை பார்த்து நான் யாருன்னு சொல்லிட்டு எடை போடாத, தேவையில்லாம என்னை பத்தி பேசினா வாயிலே கும்மா குத்து குத்துவேன்னு சொல்லிட்டு இன்டைரக்டா பாட்டு மூலியமா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம ஹீரோ, டேய் அவ பாடுறா என்ன இன்டைரக்டா அட்டாக் பண்றாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, இன்டைரக்டா இல்ல மச்சி, டைரக்டாவே அவ அட்டாக் பண்ணிடுவா போல இருக்கு, கொஞ்சம் வாயை மூட்டு உட்காருன்னு சொல்ல, ஹீரோ எந்திரிச்சு போயிட்டு பாட்டு பாடுறதுக்காக போறான். ஆனா நம்ம ஹீரோ ஆல்ரெடி பாவம் பிரேக்கப்ல இருக்கா இல்லையா, அப்படியே ஒரு மாதிரி சோகப்பட்டா நம்ம ஹீரோ பாடிட்டு இருக்கான். ஹீரோயின் இவன் என்னடா இவன் இவ்வளவு சோகப்பட்டா பாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோவையே உத்து உத்து பார்க்க, இப்ப எல்லாருமே வந்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ அவனுடைய வண்டிக்காக அதாவது டாக்ஸிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினுமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட டாக்ஸி வர வரைக்கும் ஏதாவது பேசணுமேனு சொல்லிட்டு, இந்த மாதிரி வந்துட்டு நீங்க அன்னைக்கு டைமண்ட் ரிங் வாங்கினீங்களே, உங்க கேர்ள் ஃபிரண்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டீங்களான்னு கேட்க, ஹீரோ நான் ப்ரப்போஸ் பண்ணாம போறேன், உனக்கேமா அதை பத்தி உன் வேலையை பார்த்துட்டு போவேன்னு சொல்ல, ஆல்ரெடி நம்ம ஹீரோ சம்ம கடுப்புல இருப்பா. இதுல நம்ம ஹீரோயின் வேற இந்த மாதிரி கேர்ள் ஃபிரெண்டுக்கு ப்ரப்போஸ் பண்ண யோசிக்கிற எந்த ஆம்பளைங்களும் லவ் பண்றதுக்கு தகுதியே இல்லாதவங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போவேன். அப்பதான் நம்ம ஹீரோ அவனுடைய வந்துட்டு போனை பாக்குறான். போன் எக்ஸ்சேஞ்ச் ஆயிடுச்சு போல இருக்கு ஹீரோயினோட போன் கூட. இங்க நம்ம ஹீரோயின் யாரு ப்ரப்போஸ் பண்ணா என்ன, நம்ம பாய் ஃப்ரெண்டுக்கு நம்மளே ப்ரப்போஸ் பண்ணுவோம், இப்ப என்ன அதுல குறைஞ்சிட போகுது, இன்னைக்கு நான் எப்படியாவது என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ப்ரப்போஸ் பண்ணிட்டு செம்ம ஹாப்பியா தான் இன்னைக்கு வீட்டுக்கு வரப்போற, ஐயோ ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்களுடைய பாய் ஃப்ரெண்டை பாக்கிறதுக்காக அங்கிருந்து போறாங்க. அப்ப நம்ம ஹீரோயின் ரோட்ல அவங்க பாய் ஃப்ரெண்டோடைய வண்டியை பாக்குறாங்க. பார்த்தோம் நம்ம ஹீரோயினுக்கு இது வரைக்கும் சிரிச்சிட்டு இருந்த மூஞ்சி அப்படியே சுருங்குது. என்னன்னு பார்த்தா வண்டிக்குள்ள நம்ம ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்ட் வேற ஒரு பொண்ணு கூட கொஞ்சம் கசமுசாவா இருக்கான். இதை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு ஷாக் ஆவ, ஹீரோ ஹீரோயின் கிட்ட போனை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்காக பின்னாடியே வந்திருப்பான் போல இருக்கு. நம்ம ஹீரோவும் கரெக்டா நம்ம ஹீரோயின் எதடா பார்த்துட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு உத்து உத்து பார்க்க, அப்படியே இந்த பார்ட்டி இதோட முடியுது. இதுக்கப்புறமா என்ன நடக்க போகுது, இவங்க ரெண்டு பேருக்குள்ள எப்படி செட் ஆக போகுதுன்றது நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை, சீ யூ.